வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தொகுத்து வழங்கும் சர்வைவர் தமிழ் அக்டோபர் 20th இன்னைக்கு முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்னென்னா, இனிகோ ராஜ் வந்து அவர்களுடைய தோல்வியை வந்து சிரித்து வந்து அதை வந்து அந்த காயத்துக்கு மருந்து போடுறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே 15 அடிக்கு வச்சுருந்தாங்க, 15 அடி உயரத்துக்கு மரத்தில் மேலே ஏற சொன்னாங்க, இப்போ அதை 20 அடி ஆக்கியிருப்பாங்க, நம்ம அதை ஏறுவோம், சிரிச்சுக்கிட்டே ஏறுவோம், நம்ம முதல்ல போயிடுவோம், முன்னாடி போய் பயங்கரமாக சிரிப்போம், ஹாப்பியாக இருப்போம், அங்கே போயிட்டு சீக்கிரம் கடைசி பாயிண்ட்டுக்கு சீக்கிரம் போயிட்டோன்னா போய் ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம், அதுக்குள்ளே அவங்களும் வந்துடுவாங்க, எப்படி இருந்தாலும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிரி சிரிச்சிடுவோம், அவங்க சிரித்தா அவங்க ஜெயித்தா ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஸோ அது என்னென்னா, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து முதல்ல வேகமாக ஏறிடுறோம், ரெண்டாவது பாயிண்ட்டில் வேகமாக பண்ணிடுறோம், எண்டுக்கு போயிடுறோம். அவங்க எவ்வளவு லேட்டாக வந்தாலும் காடர்கள் வந்து நின்று நிதானமாக பதட்டம் இல்லாமல் விளையாண்டு பசலை முடித்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த, சொந்த கதை, சோகக்கதை, துயரக்கதையை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் கேம் வந்து இவங்க ஜெயிக்க வேண்டியது, ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள இது இம்யூனிட்டி டாஸ்க்கு எல்லாமே பயங்கர வேகமாக முடிச்சு போயிட்டாங்க. அம்ஜத் கானால் வரவே முடியலை. அந்த இதில் இர்ரெகுலர் அந்த மரம் இருக்கும், தென்னை மரம், தென்னங்கட்டை, அதில் ஏறி அதுக்கப்புறம் அந்த வர்றதில் வரவே முடியலை அம்ஜத் கானால். பட் இந்த டீம் எல்லாமே போயிட்டாங்க. இவங்க ஐஸ்வர்யா வந்து சூப்பராக அந்த பசில்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பசில் அடுக்கிறதெல்லாம் சொதப்பிட்டாங்க. அவங்க அவ்வளோ லேட்டாக வந்து பசில் அடுக்கி ஜெயிச்சிட்டாங்க. இது எப்படின்னா, பதட்டம் இல்லாமல் விளையாடணும். இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டீமு ஃபைனலு, குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், இந்த நாக் அவுட்டுனாலே சோக் ஆவாங்க, பயப்படுவாங்க, பதட்டமாகவாங்க, ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து தோற்றுருவாங்க. அந்த மாதிரி இவங்க குயிக்காக விளையாண்டாலும் அந்த பதட்டப்படுறதுனால ஒரு தெளிவு இல்லை. அதாவது அந்த ஒரு ஃபோக்கஸ்டாக தெளிவாக, இதுதான் பசில், இப்படி தான் அதை அடுக்கணும், அதை பதட்டப்படாமல் பண்ணக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இல்லை. அந்த பக்குவம் இருக்கிற லக்ஷ்மி பிரியா அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏற்கனவே அந்த டீமில் இருந்து வந்திருந்த விஜயை வந்து எலிமினேட் பண்ணி சரணை அனுப்பிச்சி விட்டான். இப்போ இருக்கிறவங்க தான் பண்ணணும். வித்தின் த ரிசோர்ஸஸ் தே ஹாவ் டு மேனேஜ் தெம்செல்ஸ். ஸோ அப்படி தான் பண்ணணும். ஸோ அதை இன்றைக்கி பண்ணுறாங்களா, இந்த சொல்கிற காமெடி மாதிரியே நடக்குதா, இல்லை வந்து புது கேப்டன் சரணுடைய லக்கு, அவர் லக்கி சாமாக இருந்து இந்த தோல்வியை வந்து வெற்றியாக மாற்றுறாரா அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு ஷோவில் பார்ப்போம்.